சாப்பிடுறீங்க. வெல்கம் பேக் டு சீஸ் கொத்து. நாங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மெராங்கில் வெள்ளவாத்தையில் ஸ்டேஷன் ரோடில் இருக்குது மெராங்கில், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி சந்துரு அண்ணாவும் மேனகாக்காவும் வந்திருக்கிறாங்க. அவள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் செய்கிறாங்க, ப்ளாக் செய்கிறாங்க, அப்படி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி இன்றைக்கி பேச போகிறோம், லைக் இன்டர்வியூ பண்ண போகிறோம். நானும் யாசிலும் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது ஒரு ஃபுட்டே நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். சீஸ்கோத்தோட ஒரு கொலாபரேஷன் செய்ய வந்திருக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் தான் முதல் தரம் சேர்ந்து ஒரு வீடியோ செய்கிறது, முதல் தடவை நாங்கள் முதல் தடவை செய்யணும்னு ஐடியா இருக்கிறத, அந்த டைம் இருக்கிறதுல வெளியில் போகிறது அந்த மாதிரி இருக்குது தானே, அதனால் பரவாயில்ல, இந்த டைம் வந்திருக்கு, பெரிய சந்தோஷம். ஸோ அண்ணா, ஓன ஸ்டைலே வந்து ஒரு இன்ட்ரோடு கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம், 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்க வந்து ஊடகத்துறையில, அதாவது ஆர்ஜே வந்து இத்தனை வருஷமா 2005 இருந்து நிறைய பேருக்கு இவங்க யூடியூப்காரங்க இதுலேயும் தெரிஞ்சிக்கும் நினைக்கிறேன், தெரியும் உங்களோட வயசுலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அண்ணா வந்து 2005 இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அக்கா எப்படி? ஒரு பெரிய அளவான ஒரு மீடியா இல்ல, ஒரு சின்ன இதுல ஒரு பட்டகம் வீட்டையாவது குறைஞ்சதுக்கு காரணம் இந்த சமூக வலைதள பாதிப்பு தான். பாதிப்பு அப்படின்றத விட அது வந்து நம்மளை அறியாமலே வந்து அதுக்குள்ளே நமக்குள்ளே வந்துட்டு, நம்மளை அறியாமல் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் வந்து அது பெரிய அளவில் போயிட்டுது. அது ஒரு காரணம். எலக்ட்ரானிக் மீடியா, டிவி கூட, ஏன்னா டிவி கூட இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ளே டிஜிட்டலுக்குள்ளே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது, அது தவிர்க்க இயலாது, இனிமே தவிர்க்கவே முடியாதது. டிவி வந்து எப்படியுமே நாங்கள் பார்க்குற விஷுவல் என்றபடியா, அது சோஷியல் மீடியாவில் வந்தானே, யூடியூப்பில் வந்தானே, ஃபேஸ்புக்கில் வந்தானே, டிவியில் வந்தானே, எல்லாமே ஒன்று தான். ரேடியோ கொஞ்சம் கஷ்டம். ரேடியோ நாங்கள் வீடியோவை மாற்றுறதுன்றது அவ்வளோ இலகுவான விஷயம் கிடையாது, பயங்கர கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஆர்ஜேவாக இருந்து ரேடியோவில் ஒர்க் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் யூடியூப்புக்கு வந்துட்டீங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு? யூடியூப் அப்படின்றது விட யூடியூப் வந்து நாங்கள் நான் நினைக்கும் ஒரு 5 முதலே செய்ய ஆரம்பிச்சேன்னா, ரேடியோ இருக்கும்போது நான் செஞ்சேன். 5 முதலே இந்த பிக் பாஸ் டைம்லாம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறது, மற்றது சினிமா அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்தோம்னா ஓகே, யூடியூப் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரீச் வர்ற மாதிரி இருக்குது. கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை, ஈஸி இல்லை. ஆ ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது, 3000 இருக்குது, பரவாயில்ல, ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க, 1,000 பேர் பார்க்குறாங்க, ஓகே, சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பாடு வந்து அதான் நான் பிளேட் வந்து நிறைய இடமா பார்த்துட்டு இருந்தேன். என்ன கொண்டு வந்திருக்காங்க? கொழும்புல
சேனல் வந்து எல்லாரும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரியா மாதிரி பேரை கேட்டா கொஞ்சம் பாப்புலரா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இதுதான் பட்டர் பட்டர் மங்களகரமா நீங்க பட்டர் நீங்க பட்டர் எடுங்க நாங்க சீஸ் எடுக்கோம். அது சீஸ் தான். இது வந்து சிக்கன் என்ன சொன்னோம் சிக்கன் குருமா இல்ல செட்டினா செட்டினா சிக்கன் என்னமோ பாப்போம் இந்த பாத்தீங்களா சிக்கன் 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 இருக்கு சிக்கன் இருக்கு சிக்கன் இருக்கு நல்லா அது எப்படி இருக்கு ஏதோ இருக்குது இல்ல நல்லா இருக்கு கிரேவி கூட நல்லா தான் இருக்கு கொத்தமல்லி வாசம் நான் ரொட்டி இவருக்கு எப்படியான கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொதுவாக அப்படி செய்கிறது வந்து என்ன சொல்கிறேங்க இப்போ குழம்பு மாதிரியோ அல்லது கூட தண்ணியமாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் அந்த மாதிரி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இதில் வந்து இந்த சீஸ் டேஸ்ட்டும் அப்படி நல்லா அடிக்கடி இந்த சீஸ் சீஸ் அந்த மாதிரி கிரேவி சாப்பிட்றது பரவாயில்ல சிக்கனோட சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நீங்க காமெடி தான செஞ்சிட்டீங்க தொடர்ந்து அதாவது இப்ப இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? 3 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டுக்கிறோம் காமெடி தான் பண்ணிட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுப்போம் டீம் புதிய ஆட்கள்லாம் எடுத்துக்கிறோம். காமெடி மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் எல்லாம் வரும். சொன்ன நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ சேனல் பண்ணுற நீங்கள் சேனல் பண்ண 3 சேனல் வச்சுக்கிறீங்க ஒன்று வச்சுக்கிற நாங்களே ரொம்ப பண்ணுறோம் வீடியோ போடுறதுக்கு. அதாவது எல்லாமே நான் தான் பண்ணுறேன். எடிட்டிங்லேருந்து கன்செப்ட் க்ரியேட் பண்ணலேருந்து இப்போ ட்ராவல் பண்ணுறேன்னா ஒரு ஏரியாவுக்கு போகணும் அதுக்கு முதலே வீடியோ ஷெட்யூல் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் மட்டும்தான் பண்ணுறேன் இவங்களை சப்போர்ட்டோட பண்ணி கொண்டிருக்கேன். அது பழகிட்டு எனக்கு இப்போ 1 வருஷத்தில் 2 சில்வர் பட்டன் வந்தது. ட்விட்டர்லயும் நீ எங்க இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறவங்க வேற வேலையே இல்லையா எல்லாத்துலயும் இருக்கிறவங்க என்ன அப்படி பண்ணிதான் பண்றீங்கன்னா இப்ப இதுதான் முழு நேரம் வேலை ஆயிட்டு அதுதான் நான் வெளியில வரும்போது அதாவது மீடியாவில் ரேடியோல இருந்து வெளியில வரும்போது இது முழு நேர வேலையா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இது முழு நேர வேலையா ஆயிருக்கு. அது தெரிஞ்சு தெரியாமலும் முழு நேர வேலையா ஆயிட்டது. இப்ப செய்யறவங்க கூட நீ பயப்படாமல் உங்களால் முடிஞ்சால் அதில் இறங்குங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க எப்படி யூடியூப் நல்லா ஆரம்பிக்கிறது எப்படி என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க இப்படி நிறைய கேட்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு காசு செலவழிக்கவே வேணாம். இப்போ கேமரா வாங்கணும் இவ்வளோ லட்சக்கணக்கில் கேமரா வாங்கணும் லட்சக்கணக்கில் மைக் வாங்கணும் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு நல்ல ஃபோன் வாங்குங்க அதே போதும் உங்களுக்கு. நல்ல ஃபோன் வாங்குங்க அதிலே எடிட் பண்ணலாம் அதிலே வந்து நீங்கள் அப்லோடும் பண்ணலாம் அதுலேயே நீங்கள் இமேஜஸ் தம்ப்னெயில் எதுவுமே எல்லாமே செய்யலாம்.
கேக்குறமா அவங்க வாய் போட்டு எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் நான் ஃபீல் பண்ணல இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க யாரும் பண்ணாலும் வரலாம் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்றத முக்கியமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஆரம்ப சினிமா செலவழிக்க வேணாம் வித்தியாசம் வித்தியாசம் கண்டென்ட் எது மக்கள் விரும்புகிறாங்கன்றதை பாருங்கள் போயிட்டே இருக்கலாம் அதை தக்க வைக்கிறது தான் மிக 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 முக்கியமாக 100 பேர் வந்துட்டு அடுத்த வருஷம் 100 பேரும் இல்லாமல் போகிறதுன்றது கவலைக்குரிய விஷயம் இந்த வருஷம் 100 பேர் அடுத்த வருஷம் 150 அடுத்த வருஷம் 200 பேர் கூடிட்டே போகணும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த அளவு ரீச் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கும் இப்போ கடைசி ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதம் தெரியும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் போட்டு ஒரு கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஆதரவு கிடைச்சது அது எதிர்பார்க்காத வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிற ஒரு சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கல்யாணம் எதிர்பார்த்தோம் நாளை கேட்கற சரியில்லையா இப்ப வீடியோல நீங்க ரெண்டு பேரும் தம்மஞ்சேரி மாதிரி தான் ஏகிறீங்க சரியா அது ரியல் லைஃப்ல அப்படியே கண்டினியூ வரும் அது ரேடியோலையும் அப்படிதான் இருந்தது ரேடியோலையும் அப்படிதான் இருந்தது ரியல்லையும் அப்பப்போ வந்து போகும் ஒரு 50% வந்து போகும் நான் இதை கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் நாம் அந்த என்ன சொல்கிறது நான் இந்த இந்த கன்செப்டை லைட்டாக இங்கால மாற்றுவோம் இங்காலேயே அடிபடாமல் இங்காலே அடிபடுற மாதிரி பண்ணுவான்னு சொன்னால் இப்படி பழகிட்டுது அதை மாற்றும் போது எனக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இது வந்து சரியாக போகாது அப்படி நான் 2-3 வீடியோஸ் எடுத்து போட மாட்டோம் வேறு லெவலில் இருந்து சாப்பாடு சாப்பாடு சொல்லணும் அப்புறம் பீஃப் சிக்கன் அப்புறம் சீ ஃபுட் ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த கேள்வி எப்படியும் வந்து யூடியூபர்ஸ்ட்டு பொதுவாக கேட்பாங்க ரெவன்யூ பற்றி இல்லை ஆனால் இன்கம் தான் நினச்சிங்க அதை வந்து கேட்க நினச்சாங்க ரெவன்யூ பற்றி கேட்டால் கூட இல்லை இல்லை பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை நான் கேட்க வந்தது இதுதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க நான் வந்து முதல் ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறதுக்கே கவலையாக இருக்கும் என்னடா இப்படி போகிற ஆடங்களும் குறைவு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாக்கள் குறைவு குறைவு அதிகமாக வந்து ஏதாவது சொல்லும்போது நான் கண்டு ஒரு கேட்டியா என்ன இது இப்படி சொல்கிறாங்களே நாங்கள் அப்படி என்ன செய்த நாங்கள் அப்படின்னு யோசிப்பேன் அது பார்த்து பார்த்து பழகிட்டுது இப்போ நான் யோசிப்பேன் ஓகே குறை சொல்கிறது அவங்களோட இயல்பு பார்க்க வேண்டியது எங்களுடைய ஒரு பண்பாட்டு ஓகே குறை சொல்கிறீங்களா ஓகே எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மாறினா நல்லா இருக்கும்னு சொன்னேன் இந்த கொரோனாக்கு பிசிஆர் எடுக்கிறது நான் வெளிநாடு போறதுக்கு இப்போ நிறைய இடங்கள் நாங்கள் பிசிஆர் வந்து அப்ளை பண்ணி ஓகே ஓகே வருது என்ன பிரச்சனைனா பிசிஆர் எடுக்கணும் அப்புறம் அங்கே போய் வரங்க இங்கே வரக்குள்ள எடுக்கணும் அது மட்டும் மாறினா நல்லா இருக்கும் அண்ணாவும் கேள்வி கேட்டாரு கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது லோ பட்ஜெட் ஒரு இப்போ எழுதணும் ஒரு சீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் இப்போ ஏர்போர்ட்டில் சீன் எடுக்கணும்னா ஏர்போர்ட் எங்கே போகவே இல்லாது கிரீன் ஸ்க்ரீனில் ஏர்போர்ட்டில் எங்கே வேணாலும் போகலாம் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வரோம் கூடிய சீக்கிரம் அந்த இதெல்லாம் நானும் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன் நல்லா இருக்கும் இப்போ எங்களோட வீடியோஸ் வந்து இப்போ கணவன் மனைவி அந்த மாதிரி என்றபடியாக பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமாக பெரிய இதாக செய்யக்குள்ள இன்னும் கரெக்டாக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பெரிய பிள்ளையே வருவீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 மனதியால வந்தாலே காசு வந்துருமா பிரதர் அப்படின்னு கேட்கும் போது ஓகே அவங்களுக்கு தெரியாது அது ஆனால் நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறது நீங்கள் அதே நோக்கமாக செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பை கொண்டு வரது எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்குள்ளே வந்துட்டோம் அதில் வெற்றியும் கண்டிருக்கோம் நீங்கள் வந்து இந்த இது செய்ய போகிறவங்க அது இப்போ நம்ம நாட்டு இலங்கைக்குள்ளே
செய்ய போறீங்களா கண்டாயம் செய்யுங்க, எங்களால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேவையோ இவர்தான் எடுத்துக்கலாம். அதுக்காக கேமராவோட ஆகிட்டாங்க. இல்ல இல்ல சொல்ற ஐடியா, என்ன ஐடியா வேணாலும், என்ன ஐடியா வேணாலும், என்னால நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்களும் உங்களுக்கு நாங்க வந்து பகிர்ந்து கொள்றோம். அந்த வகையில எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்றது, நிறைய நேரத்த வந்து செலவழிச்சாச்சு. முக்கியமா நீங்க தம்பி மந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும். சீஸ் கொத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தியாசமான கண்டென்ட் தருவாங்க. இலங்கையில யூடியூப் சேனல்ஸோட டிஜிட்டல் மீடியாவில் எவ்வளவு எவ்வளவு சேனல் வருதோ அவ்வளவு அளவுக்கு சந்தோஷப்படுற முதலால் நானாகவும் இருப்பேன். நாங்கள் இருப்போம், கட்டாயம் ஏடா கட்டாயம் இருப்போம். இந்த ஃபீல்டுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாலும் அது வருக 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 வரணும், நாங்கள் கட்டாயம் வருவோம். நீங்கள் எப்படி சீனியர், எனக்கு அதான் சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நிறைய 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 சேனல்ஸ் வருது, நிறைய பேர் தங்கணும், சந்தோஷமாக இருக்குது. நான் இதோட நாலு தடவை சொல்லிட்டேன். தமிழ்நாடு வந்து என்ன சொல்றது, நிறைய முயற்சி செய்யறாங்க, நிறைய உழைப்பா போடினா போறாங்க, அவங்களுக்குரிய அந்த வரவேற்பு நிச்சயமா கிடைக்கும். அதாவது இலங்கையில வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது, அதுவும் இந்த டிஜிட்டல் பக்கம் செய்யும் போது அது பெரிய சவால் எங்களுக்கு. அந்த சவாலையும் தாண்டி நாங்க வர்றோம், வரப்போறோம். அது ஒரு அது எல்லாருமே வந்து என்ன சொல்றது, அதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். அதை நம்ம பார்க்கும்போது வீடியோஸ்ல இருக்கிற கூற நிறைகளை சொல்லி திருத்துறது உங்களுடைய கடமை. எங்களால முடிஞ்ச அளவு உங்களை நாங்க சந்தோஷப்படுத்துவோம். நன்றி. சந்திக்கலாம் இன்னொரு வீடியோல. நன்றி, வணக்கம். கட் பண்ணிட்டாங்களா? அப்ப சரி.